இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக SVS சூப்பர் டேஸ்ட் பலகாரங்கள் மற்றும் மொறுமொறு கார வகைகளுக்கு 85 வருட பாரம்பரியம் மிக்க SVS கடலை மாவு. வணக்கம். சேக்கிழார் அருளிய 12 திருமுறையாகிய பெரிய புராணத்தின் அடிப்படையில் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு மூல நூலாகிய சுந்தரன் பாரிய திருத்தொண்டர் தொகையிலே செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் எனும் அந்த வரிகளில் சொல்லப்படுகின்ற அடியார் யார் என்று கேட்டால், திருநாளை போவார் என்று அழைக்கப்படுகின்ற நந்தனாருடைய சரித்திரம்தான் அது. நந்தனார் யார் என்றால், வைத்தீஸ்வரன் சோழ நாட்டிலே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அருகிலே ஆதனூர் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவர். அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த அவர் இசையில் வல்லவர். 63 நாயன்மார்களில் 3 பேரை இதற்கு முன்னர் நாம் பார்த்துருக்கிறோம். ஆணாய நாயனார், அதேபோல் திருநீலகண்ட நாயனார், பரமனை பாடுவார் எனும் இசையில் வல்லமை மிக்க அடியார்களை பார்க்கிறோம். அதுபோல் நந்தனாரும் பறைகள் செய்தும் பாடல்கள் பாடியும் எம்பெருமானை தொழுகின்ற அந்த இயல்பனராக விளங்கி வந்தார். சிவாலயங்களை காணுகிற போதெல்லாம் அவருக்கு மகிழ்வு ஏற்படும். பெரிசூடிய பெருமானின் மீது பற்று எப்போதும் பற்றுடையவராக இருந்தார். அப்போது அவர் இருந்த ஆதனூருக்கு அருகிலே திருப்புன்கூர் என்கின்ற ஒரு திருத்தலம் இருந்தது. அது சிவபெருமானுடைய திருத்தலம், சைவத் திருத்தலம். புன்கு மரங்கள் அதிகம் இருந்ததால் அதற்கு திருப்புன்கூர் என்று பெயர். அங்கு சென்று இசையோடு பாடி எம்பெருமானை காண வேண்டும் என்று நினைக்கிறார். அக்கால வழக்கம், எல்லோரும் கோவிலுக்குள் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட வழக்கம் வெகு காலம் இருந்தது. மதுரையில் கூட மீனாட்சி அம்மன் கோவில் குள்ளே அனைவரும் செல்லுகின்ற அந்த காலத்தை உருவாக்கினார்கள். பிற்காலத்தில் காந்தியடிகள் கூட அதைத்தான் விரும்பினார். இங்கே அவர் கோவிலுக்கு செல்ல முடியாது என்பதை அவர் புரிந்து வைத்து கொண்டு வாசலில் நின்று கொண்டு பறை முழக்கி எம்பெருமான் மீது பாடல்களை பாடினார். அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இவ்வளவு பாடுகிறோம், நாம் இறைவனை காண முடியவில்லையே என்று வருந்தினார். காரணம், அந்த கோவில் பிரம்மாண்டமான நந்தி முன்னே மறைத்து கொண்டிருந்தது. இப்படி அவர் நினைத்த உடனேயே சிவபெருமான் இவரது பெருமையை அறிந்து இவரது பக்தியை உணர்ந்து அந்த நந்தி தேவரை பார்த்து சற்றே விலகி இரும்புள்ளாய் என்று சொல்ல அந்த நந்தி சற்று விலகியதாம். திருநாளை போவார் நந்தனார் அங்கிருந்தே எம்பெருமானை வணங்கினாராம். வணங்கினார், தொழுதார், அழுதார், ஆடினார், பாடினார். இப்போது அவர் மனதுக்குள் ஒரு ஆசை ஏற்பட்டது. தில்லை அங்கு சென்றால் இல்லை தொல்லை என்பதை நினைத்து கொண்டு நாம் எப்படியாவது சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதிலே கொண்டார். ஆனால் அவருக்குள் ஒரு ஏக்கம் எப்படி இருந்தது, நாம் அப்படியே சென்றாலும் அந்த ஊரிலே அந்தணர்கள் வாழும் ஊர், தில்லை 3000 பேர் வாழ்கின்ற ஊர், வேத பாடசாலைகளும் யாகங்களும் நடக்கின்ற ஊர், அந்த ஊரின் எல்லையை மிதிக்க முடியுமா, மிதித்தாலும் கோவிலுக்குள்ளே செல்ல முடியுமா என்ற எண்ணத்தினால் தினமும் ஆசைப்படுவாராம். பிறகு மனதை தேற்றிக்கொண்டு நாளை போவேன் என்று சொல்லிக்கொள்வாராம். இப்படி யாரிடத்திலும் அவர் பேசுகிற போது நாளை சிதம்பரம் போவேன், நாளை போவேன் என்று சொன்னதனால் அவருக்கு நாளை போவார், திருநாளை போவார் என்றே அவருக்கு பெயர் வந்துவிட்டதாம். ஒரு நாள் தன்னுடைய பணிகளையெல்லாம் முடித்துவிட்டு அவர் என்ன செய்கிறார், இந்த திருப்புன்குரலை இன்னொரு செயல்பாடும் செய்தார். என்ன என்றால், எம்பெருமான் தனக்கு காட்சி கொடுத்ததனால் அங்கிருந்த ஒரு பள்ளத்தை குளமாக மாற்றினார் தனி மனிதராக நின்று. இத்தகைய சிறப்புடைய இவர் தில்லையை நோக்கி சென்றார். சென்றவர் கோவிலுக்கு செல்ல முடியாத சூழல், அதனால் வீதி வளம் வந்தார், சுற்றி வந்தார், கோபுரத்தை வணங்கினார். ஐயோ, என் பிறப்பு என்னை தடுக்கிறதே என்று வருந்து நின்றார். அப்போது சிவபெருமான், கவலைப்பட வேண்டாம், உன் பிறவி என்கின்ற அந்த எண்ணம் உன்னை தாழ்த்துகிறது, கவலைப்பட வேண்டாம்,
நீ தூயவனாக என்னை நோக்கி வருவாய் என்று சொல்லி அங்கிருக்கிற அந்தனருடைய கனவிலே சென்று, தில்லை மூவாயிரத்தினுடைய கனவிலே சென்று, எம்முடைய பக்தன் வந்திருக்கிறார், ஆகவே அவரை அழைத்து வர வேண்டும், அவருடைய மனதில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை போக்க வேண்டும், நெருப்பு மூட்டுங்கள், நெருப்பிலே நடந்து வந்து அவர் என்னை காண்பார் என்று சொல்ல, அவர்களும் இறை விருப்பத்திற்கேற்ப திருநாளை போவராகிய நந்தனாரை சென்று சந்தித்து இறை கட்டளை இதுதான் என்று சொல்ல, அந்த நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலே நடந்து சென்ற நம்முடைய நந்தனார் பிளம்பு வடிவாக, ஜோதி வடிவாக எம்பெருமானுடைய அந்த தூக்கிய திருவிடைகளை சென்று அடைந்தார். தெற்கு கோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். பக்தருடைய மனதிலே என்ன குறைபாடு இருந்ததோ அந்த குறைபாட்டை போக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த செயல்பாட்டை செய்தார் என்று விளக்க உரை தருகிறார் நம்முடைய வாரியார் சுவாமிகள். அதன்படி திருநாளை போவார் ஆதனூரிலே பிறந்திருந்தாலும், ஒடுக்கப்பட்ட இனத்தில் இருந்தாலும், திருப்பன்கூரிலே இறைவனுடைய அருளை பெற்றதோடு பிறகு அவர் தில்லைக்கு சென்று எம்பெருமானை கண்டு ஜோதியிலே கலந்தார் என்கின்ற வரலாற்றை பார்க்கின்றோம். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்பது அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய வரலாற்றின் ஒரு வரி. இதோ பாடலை கேட்போம். திருப்புன்கூர் சிவலோகல் சேவடிகள் மிக நினைந்து விரிப்பினோடும் தம்பணிகள் வேண்டுவன செய்வதற்கேயே அருத்தியினால் ஒருப்பட்டு ஆங்கு ஆதனூர்தனில் நின்றோ வருத்தமுறும் காதனினால் வந்து அவ்வூர் மருங்கணைந்தார்.